ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. சுவை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் சட்னி அரைச்சி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 10 சின்ன வெங்காயம், 1 5 வரமிளகாய் காரத்துக்கு, 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் 3-4 நிமிஷத்துக்கு. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ மிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/5 சீல் தேங்காய் சேர்க்குறேன். 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூடல்லே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது முழுமையாக சூடு ஆறி வரட்டுங்க. இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ இதுபோல் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக மறுபடியும் அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் 1/2 டம்ளர் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன், 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தில், வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து பொரிஞ்சிட்டு சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசிங்க. சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், மெதுவடைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.